சிவாய அருட்பெரும் ஜோதியை ஆறுயிர் துணை ஆண்டவனாம் ஈஸ்வரனை சிவபெருமானை அருவ அருவுருவ உருவத் திருமேனிகளில் வழிபட்டு உணர்ந்து நெகிழ்ந்து இன்புற்று அருட் பெரும் ஜோதியின் தனி பெரும் கருணையை உலகுக்கு உணர்த்தியவர்கள் 63 நாயன்மார்கள். இவர்களில் செந்தமிழும் சிவநெறியும் தலைத்தோங்க நம் தமிழ் மக்கள் மெய்ஞானத்தால் திகழ்ந்தோங்க திருவாசகத்தை வழங்கி அருளிய ஸ்ரீ மாணிக்க வாசக சுவாமிகளும் ஒருவர். அன்பே சிவமென்று வாழ்ந்து வழிகாட்டி சுத்த பிரணவ ஞான தேக சித்திகளை பெற்று தில்லை சிதம்பரத்தில் ஜோதியில் கலந்த சித்தர் பெருமான்தான் ஸ்ரீ மாணிக்க வாசக சுவாமிகள். திருவாசகம் என்னும் தெய்வத் தமிழ்நூலில் திலகமாய்த் திகழ்வது மெய்ஞானத்தை ஊட்டுவது சிவபுராணம் ஆகும். ஓதுவோர்க்கும் உள்ளம் நெகிழ்ந்து கள்ளமின்றி உருகுவோர்க்கும் உயரிய பயனை வழங்குவதில் ஒப்பற்ற துணையாய் நிற்பதுதான் சிவபுராணம். பஞ்சபூதங்களும் பரம்பொருள் வடிவே என்று உணர்த்துகின்ற ஒப்பற்ற நூல்தான் சிவபுராணம். எல்லாவற்றையும் வேறொன்றாக எல்லாவற்றிலும் வேற்றுமைகளை காணுகின்ற நமது மனம் எல்லாவற்றிலும் உள்ள ஒற்றுமையை காணுகின்ற பொழுது ஒன்றி உகக்கின்றது, உள்ளம் உருகுகின்றது, அன்பு பெருகி அறிவு சுடரை காண்கின்றது. அறிவு சுடர் தென்பட்டவுடன் அறிவுக்கு அப்பாற்பட்ட ஆண்டவனை அக ஆதவ சூரியனை உணர்கின்றது. உணர்வறிய மெய்ஞானத்தில் தோய்கின்றது. நான் என்பது அற்று, தான் என்பது உற்று, நானாகிய தனித்துவம், தானாகிய இறைவனாகி இன்பம் உருகின்றது. இந்த உயரிய செந்நெறி அனுபவத்தை வழங்கிடும் கற்பகத் தருதான் சிவபுராணம். மெய்ஞானமாகி மிளிர்கின்ற மெய்ச்சுடரே என்ற பதத்தில் இதை அனுபவித்து உணரலாம். மாசற்ற ஜோதி மலர்ந்த மலர்ச்சுடரே என்பதையும் இங்கே அன்போடு சிந்திக்க வேண்டும். இது பற்றியே வடலூர் வள்ளல் ஜோதி ராமலிங்க சுவாமிகள் ஊன்கலந்து உயிர்கலந்து உவட்டாமல் இனிப்பது என்று திருவாசகத்தை குறிப்பிடுகின்றார்கள். விளக்கினது வெளிச்சத்தை கொண்டு விளக்கினை காண்பது போல, சூரிய வெளிச்சத்தை கொண்டு சூரியனை காண்பதைப் போல சிவபுராணத்தை உணர்ந்து கொண்டால் சிவனை ஜீவனில் கண்டு என்றும் இன்புறலாம். நாம் தினசரி படுகின்ற துன்பங்களுக்கு மூல காரணமாக இருப்பது ஜென்ம ஜென்மமாக நாம் சேர்த்து வைத்திருக்கும் வினை மூட்டையே. நாம் ஒவ்வொருவரும் அறிந்தோ அறியாமலோ வினை என்கின்ற மூட்டையை, வீண் சுமையை நம் அகத்தில் சுமந்து அல்லல் உருகின்றோம். முந்தை வினையின் பயனால் அறியாமையில் மயங்கி நம்மையும் இறைவனையும் அறியாது பல்வேறு துன்பங்களுக்கு ஆளாகி நோய் வறுமை நாம் நினைத்தது நடக்காமை என்ற
இன்னும் பிற தொல்லைகளால் வாழ்க்கை முழுவதும் அவதியுறுகின்றோம். இந்த முந்தை வினை முழுதும் ஒய்ந்திடவும் சிந்தை குளிர்ந்து சிவமாகவும் வழிகாட்டுகின்ற ஒப்பற்ற பொக்கிஷம்தான் சிவபுராணம். பல்வேறு ஜென்மங்களில் நாம் அறிந்தும் அறியாமலும் செய்த பாவங்கள் ரிஷி முனி சித்தர்கள் கற்பு நெறி தவறாத பெண்டிர்கள் இவர்களால் பெற்ற சாபங்கள் இவை இரண்டாலும் ஏற்பட்ட கிரக தோஷங்கள் பாவ வினை மூட்டைகளாக மாறி நம்மை அழுத்தி நோயையும் துன்பத்தையும் வறுமையையும் இன்னும் சொல்ல முடியாத இன்ன பிற இன்னல்களையும் கொடுப்பதோடு மட்டுமல்லாமல் இறைவனை நினைக்க இறைவனை உணர்ந்து இன்புற ஒட்டாமல் அறியாமை என்னும் மயக்கத்திலே தள்ளுவது மட்டுமல்லாமல் முடிவிலே யமனுக்கு இரையாக்கி நம்மை கொன்று விடுகின்றது. நமது எல்லா துன்பங்களுக்கும் காரணமான சாப பாவத்தோஷங்களை அறவே நீக்கி அறியாமை இருளை முற்றிலும் நீக்கி அறிவென்னும் விளக்கு ஏற்றி அன்பெனும் இறைவனுக்கு ஆளாக்கும் அற்புத துணையே சிவபுராணம். மனிதன் தன் நுண்ணறிவால் பிற பொருள்களைப் பற்றி ஆராய்கின்றான், அதன் உண்மையையும் முடிவில் காண்கின்றான். ஆனால் தான் யார் என்றும் தன்னை பற்றி உணரவும் பெரும்பாலானோர் சிந்திப்பதில்லை. தன்னை பற்றி அறியாத காரணத்தால்தான் தன்னை பற்றி நிற்கும் வினையிலே அழுந்தி வருந்தி துன்புற்று விளக்கை நாடி அழிந்து விடுகின்ற விட்டில் பூச்சிலைப் போல் மாயையில் மயங்கி மடிகின்றான். தான் படுகின்ற துன்பங்களுக்கு தான் தான் காரணம் என்பதை எவருமே தன்னை உணரும் வரை அறிவதில்லை. தன்னை அறியாத காரணத்தால் வாழ்க்கையில் எந்த சாதனையை எந்த துறையினிலே புரிந்தபோதும் தான் அடைய நினைத்த இன்பங்களுக்கு தடையாக நின்றது தான்தான் என்பதை அறியாது பிறர் மீது வஞ்சனையும் கோபமும் பொறாமையும் வெகுளியும் கொள்ளுகின்றான். தன்னை அறிய தனக்கொரு கேடில்லை, தன்னை அறியாமல் தானே கெடுகின்றான் என்று அழகாக திருமந்திரத்திலே திருமூலப் பெருமான் கூறுகின்றார். வடலூர் வள்ளல் ராமலிங்கப் பெருமானும் தன்னை அறிந்து இன்பமுற வெண்ணிலாவே ஒரு தந்திரம் நீ சொல்ல வேண்டும் வெண்ணிலாவே என்று அழகாக குறிப்பிடுகின்றார்கள். தன்னை அறிந்து இன்புறுவதற்கான தந்திரம் நமசிவாய என்பதும் நமசிவாயத்தை உணர்ந்து நெகிழ்ந்து ஓதுவதே என்று இரகசியத்தை வெளிப்படையாக நமக்கு உணர்த்துவதுதான் சிவபுராணம். அதனால்தான் சிவபுராணத்தை அடியெடுத்து தொடங்கும் பொழுதே நம சிவாய வாழ்க என்றுதான் தொடங்குகின்றார்கள் எம்பெருமான் மாணிக்க வாசக சுவாமிகள். நாம் எந்த வேலை செய்தாலும் எப்படி இருந்தாலும் இமைப்பொழுதும் மறவாது நம சிவாயத்தை ஓதுகின்ற முறை ஒன்று உண்டு. அப்படி ஓதுகின்றவனே சித்தன். அவனுக்கு இறப்பொடு பிறப்பும் இல்லை என்றால் மற்ற குறைகள் உண்டோ? ஆகவே சிவபுராணத்தை உருகி உருகி ஓதிவர
நற்றவத்தவர் உள்ளிருந்து ஓங்கும் நமசிவாயத்தை உணர்த்திட சித்தர் ஒருவர் உங்களுக்கு குருவாக வந்து நல்லருள் வழங்குவார். சப்தகோடி மந்திரங்களுக்கும் தாயாய் விளங்குவதும் வேதங்களில் நடு நாயகமாய் விளங்குவதும் நமசிவாய் என்கின்ற ஓரெழுத்தே. இந்த ஓரெழுத்தே ஐந்தெழுத்து என்றும் பஞ்சாட்சரம் என்றும் வழங்கப்படுகின்றது. நமசிவாயவே ஞானமும் கல்வியும் என்றும், நமசிவாயவே நன்னெறி காட்டுமே என்றும், வேதம் நான்கிலும் மெய்ப்பொருளாவது நாதன் நாமம் நமசிவாயவே என்றும் தேவாரத்தில் உணர்ந்து போற்றப்படுகின்றது. இங்கே நாதன் நாமம் நமசிவாயவே என்பதை உணர்ந்து நோக்க வேண்டும். எம்பெருமான் சிவபெருமானே சிவவாக்கியர் என்று ஒரு சித்தருக்கு பட்டம் வழங்கி அருளினார். அந்த சிவவாக்கிய பெருமான் அழகாக குறிப்பிடுகின்றார்கள். ஐந்தெழுத்தில் ஓரெழுத்தை அறிந்து கூற வல்லீரேன், அஞ்சல் அஞ்சல் என்று நாத நம்பலத்தில் ஆடுமே என்றும், சிவாய என்னும் அட்சரம் சிவனிருக்கும் அட்சரம், நம சிவாய என்ற அட்சரம் சிவனிருக்கும் அட்சரம், உபாயம் என்று நம்புதற்கு உண்மையான அட்சரம், கபாடமுற்ற வாசலை கடந்து போன வாயுவை உபாயமிட்டு அழைக்குமே சிவாய அஞ்சு எழுத்துமே என்றும், சிவாய அஞ்செழுத்திலே தெளிந்து தேவராகலாம், சிவாய அஞ்செழுத்திலே தெளிந்து வானம் வாழலாம் என்றும் அழகாக அனுபவத்தை கூறுகின்றார்கள். இந்த ஐந்தெழுத்தால் ஆகாத காரியம் இவ்வுலகிலும் அந்த அருள் உலகிலும் இல்லை. எல்லாவற்றையும் வழங்குகின்ற அற்புத பொக்கிஷம்தான் நமசிவாய என்பதை உணர்ந்து ஓதுகின்றதுதான் சிவபுராணம். நமசிவாய என்ற ஐந்தெழுத்தில் நா என்கின்ற எழுத்து பஞ்சபூதத்தில் மண்பூதத்தையும், மா என்கின்ற எழுத்து நீரையும், சி என்கின்ற எழுத்து நெருப்பையும், வா என்கின்ற எழுத்து காற்றையும், யா என்கின்ற அட்சரம் ஆகாயத்தையும் குறிக்கும். நமசிவாயத்தை உண்மையாக உணர்ந்து ஓதினால் பஞ்சபூத சக்திகளும் நமக்கு நண்பனாகி நாம் எண்ணியவற்றை எண்ணியவாறு பெறுவதற்கு துணை நிற்கும். புறத்தினில் பஞ்சபூதமாக தனித்தனியாக திகழ்கின்ற நமசிவாய ஐந்தெழுத்தை ஒன்றாக்கி அகத்தினில் அருட்பெரும் ஜோதியாய் புருவ மத்தியாகிய சிதம்பரத்திலே வீற்றிருக்கின்றது. இதை உணர்ந்து இன்புற்று என்றும் மரணமிலா பெருவாழ்வில் வாழ்வதற்கு வழிகாட்டுவதுதான் சிவபுராணம். தில்லையாகிய சிதம்பரம் திருக்கோயில் சென்று எம்பெருமான் நடராஜப் பெருமானை மனதார வழிபட்டால் சிவபுராணத்தில் கூறியுள்ள உண்மைகளை அனுபவ உண்மையாக விளங்கிக் கொள்ளலாம். தில்லை நடராஜரை தரிசனம் செய்தாலே எல்லா கோயில்களையும் வழிபட்ட பயனும் ஞான தெளிவும் உண்டாகும் என்பது அடியேனின் உண்மையான அனுபவ உண்மையாகும். இந்த நேரத்தில் தில்லைவாழ் அந்தணர்களுக்கு அநேக கோடி வணக்கங்களை அன்புடன் தெரிவிக்கின்றோம். சிவபுராணத்தை அருளிய இடம் தில்லை சிதம்பரம். எம்பெருமான் மாணிக்கவாசக சுவாமிகள் ஜோதியிலே கலந்த திருத்தலம் தில்லை சிதம்பரம். சித்தர்களின் தாய் வீடு தில்லை சிதம்பரம்.
சிதம்பர தரிசனம், சிவ ரகசியம் வெளிப்படும், அறிவு தெளியும், அன்பு பெருகும். தரிசனம் செய்து நீங்கள் அனுபவத்திலே உணர்க. மயிலாடுதுறை திருவாரூர் செல்லும் சாலையில் பூந்தோட்டம் என்னும் ஊருக்கு அருகில் அமைந்துள்ள ஆலயங்கள் முக்தீஸ்வரர் திருக்கோவில் மற்றும் திருவீழிமிழலை நாதர் திருக்கோயில். அதேபோன்று வைத்தீஸ்வரன் கோவிலில் இருந்து சுமார் 8 கிலோமீட்டர் தூரத்தில் பட்ட விருத்திக்கு அருகில் உள்ள கருப்பரியலூர் என்ற தலைஞாயிறு ஸ்ரீ குற்றம்பொருத்தநாதர் சிவாலயம். இந்த ஆலயங்கள் எல்லாம் அரிதற்கு அரிதான ஆலயங்கள் என்றும், அதாவது புண்ணியம் மிகுந்தவர்களே சென்று தரிசிக்கும் ஆலயங்கள் என்றும், பாவிகள் நுழையாத க்ஷேத்திரங்கள் என்றும் வழங்கி வரப்படுபவை. இந்த ஆலயங்களுக்குச் சென்று வழிபட்டாலே நம் பாவம் விலகும், அறியாமை நீங்கும், துன்பம் ஒழியும், இன்பம் பெருகும், அன்பும் அருளும் எங்கும் நமக்கு என்றும் நிலைக்கும். திருவாவடுதுறை 23வது குருமகா சந்நிதானம், சீர் வளர் சீர் சிவப்பிரகாச தேசிய பரமாச்சாரிய சுவாமிகளின் அன்பான வேண்டுகோளுக்கு இணங்க, அருளையும் பொருளையும் உங்களுக்கு அள்ளி வழங்க, இதோ சிவபுராணம் ஒளி ஒளி குறுந்தகடுகளாக, அதாவது விசிடி டிவிடிகளாக உங்கள் கையில் இதோ செய்த புண்ணியத்தினால் பெற்றிருக்கின்றீர்கள். இன்று முதல் உங்களுக்கு எல்லா நலன்களும் வேண்டியவாறு பெற்று, அறியாமை இருள் நீங்கி, ஆண்டவனின் அருள் பரிபூரணமாக நிறைவாக பெற்று இன்புற, அன்பும் அருளும் எங்கும் நிலைக்கட்டும் என்று உணர்ந்து உங்களுக்காக வேண்டுகின்றோம். சொல்லிய பாட்டின் பொருள் உணர்ந்து சிவபுராணத்தை அன்போடு மீண்டும் மீண்டும் கேட்கின்ற பொழுது, சிவபுராணத்தை மீண்டும் மீண்டும் நீங்களும் படிக்கின்ற பொழுது மீண்டும் பிறவாத நிலையை அடையலாம். நமசிவாய என்கின்ற பஞ்சாட்சரத்தின் பொருள் உணர்ந்து இன்புற, நமது கொல்லிமலை ஸ்ரீ காகபுஜண்டர் ஆதீனத்தில் உபதேசமாகிய தீட்சை வழங்கப்படுகின்றது. சிவபுராணத்தை எந்நாளும் தினசரி பக்தியோடு தொடர்ந்து கேட்போம், ஓதுவோம். எல்லையில்லாத பிறப்பை ஒழித்து எல்லையில்லாத இன்பமும் ஆனந்தமும் பெறுவோம். ஸ்ரீ மாணிக்க வாசக பெருமானின் தெய்வத் திருவடிகளே சரணம் சரணம் சரணம். தென்னாடுடைய சிவனே போற்றி, எந்நாட்டவர்க்கும் இறைவா போற்றி. திருச்சிற்றம்பலம்